முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலம் தான். அந்த இடத்துல 1973 வரைக்கும் ஒரு விடுதி இருந்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தங்கி படித்தவர்கள் இருக்காங்க. படித்தவங்க அதில் அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க இந்த இப்போ இங்கே இருக்க சென்னையில் இருக்காங்க. நான் அந்த அதில் படித்தேன் தம்பி, எவன் இல்லைன்னு சொல்லுவான், சொல்லு எவன் எவிடென்ஸே இல்லைங்கிறானா அப்படின்னு இப்போ நீ கொதிக்கிறாரு. முன்னே வந்து அது வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி, அது வந்து நீங்கள் குடிசைக்காக ஒதுக்கியிருக்கலாம், நிலங்கள் பயிரிடறதுக்கு ஒதுக்கியிருக்கலாம். ஆக எப்படி இருந்தாலும் அந்த ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது தலித்துகளுக்கு, அது வேறு யார் வந்து பட்டா போட்டாலும் யார் இது வாங்கினாலும் அது செல்லாது. அந்த அடிப்படையில் முரசொலிக்கும் செல்லாது. அப்போ இவ்வளோ எவிடென்ஸ் இருக்கும்போது இவர் விடுதி நடந்தது எதுவுமே தெரிலன்னு சொன்னது எப்படிங்க அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்போ அரசு அதிகாரிகள் தான், கலெக்டரு, அவர் வெல்ஃபேர் டைரக்டரு, அவங்க ஆஃபீஸர்ஸு, அவர் செக்ரட்டரியேட்டில் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் அதை டைம் கேட்கல. காம்லேன்னு சொல்லி ஒருத்தர் 2010 இங்கே வரார். 18/2/2010 அவர் வந்து இங்கே ஆய்வு பண்ண வரார். வந்துட்டு ரெண்டு நாள் இங்கே சுற்றி போய் இது பண்ணிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு குறிச்சிட்டார், கோவப்பட்டார். நான் வந்து அதை பேட்டி கொடுக்குறாரு. உடனே பத்திரிகையாளத்தை கூப்பிட்டு, நான் இது வந்து சமூக நீதி காத்த மண்ணு நினச்சிட்டு வந்தேன், ஏன்னா பெரியார் இப்படி இப்படி பெரிய ரீஃபார்மெல்லாம் இருக்கிற மண் இது, அப்படிப்பட்ட மண்ணில் உள்ளபடியே ஒரு நல்ல இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பெரிய அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்து எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் காம்ப்ளன் பிளான், சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை அப்படியே எடுத்து இலவச டிவி கொடுத்துட்டு மனம் போன போக்கில் செலவு பண்ணுறீங்களே, இது என்ன அநியாயம் அப்படின்னு கொதிச்சு அன்னை பேட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ நான் வந்து பிஜேபியில் இருந்தாலும் தலித்துகளுடைய நலனுக்காக நான் குரல் கொடுக்கறேன். ஏன்னா வந்து பிஜேபி ஒன்றும் பெருசாக, ஏன்னா அது பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அந்த மக்களை பாதுகாக்கிறது தான் கட்சியை தவிர மக்களுக்கு எதிரான வேலைகள் செய்கிற கட்சி இல்லை. அப்போ அந்த நிலையில் வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காருன்னா அந்த மக்களுடைய நலனுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கும் கூட வந்து ராஜா வந்து பஞ்ச நிலமா இல்லையாங்கிறது இது வரைக்கும் சொல்லலையே, வாய் திறக்கவே இல்லை. ஒட்டுமொத்த நிலத்தை மீட்க தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காரணை இவ்வளோ தான் ஆரம்பிச்சது, செங்கல்பட்டு மாவட்டம் காரணியில் ஆரம்பிச்சது. தமிழ்நாடு முழுக்க இதுக்கான போராட்டங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கும் ஒரு நாள் கூட முரசொலியை விட்டுக்கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறது இது வரைக்கும் இல்லை. எங்கேருந்து வருது? நீங்கள் பண்ணினதுலேருந்து தான் வந்தது. நீங்கள் போய் படம் பார்க்க, அந்த படத்தை பார்த்துவிட்டு நல்லா இருக்குன்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தால் கூட இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் படம் பார்த்து விட்டு இது பாடம்னு சொல்ல, டாக்டர் ஐயா அதுக்கு போய் பாடம்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நிலத்தை விடுங்கன்னு சொல்ல. அப்போ எங்கேருந்து வந்ததுன்னா ஐயா தான் முதல்ல இது பஞ்சம் இல்லைன்னு அவர் தான் முதல்ல ஐடென்ட் பண்ணி சொல்கிறார். அப்போ அங்கேருந்து தான் பிரச்சனை துவங்குது. வணக்கம். இன்று நம்ம நேர்காணல் பண்ண போகிறது பஞ்சமி நில மீட்பு பணிக்காக மண்ணுரிமை மீட்பு இயக்கம்ன்ற அமைப்பு நடத்திட்டு வர தடவ பெரியசாமி அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ என்னோடய வயசுக்கு வந்து நிலம் அப்படின்றது வந்து ஒரு அதிகாரத்தோடு சம்மந்தப்பட்டது. ஒருத்தட்ட ஒரு நிலம் இருந்ததுன்னா அவர் யார்ட்டையும் போய் நிற்க வேணாம், அவரே வந்து பொழைச்சிக்கலாம் அதை வச்சு அப்படின்றதே எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இது புரிகிற டைம்லேயே இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு, என்னென்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல பஞ்சமி நிலம்னா என்ன? பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சொல்லாடல் தான். ஆனால் அந்த பேர்லேயே நிலம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு தவறான அணுகுமுறை. சில இடங்களில் வேணால் அந்த பஞ்ச நிலம்னு அப்படி கோடாக போட்டிருப்பாங்க, ஆனால் அதுக்கு பேர் அந்த பேர் இல்லை. டிப்ரஸ் கிளாஸ் லேண்ட், டிசி லேண்ட், அல்லது ஏடி கண்டிஷன் லேண்ட், ஏடி லேண்ட், இந்த ரெண்டு ஐடென்டிஃபிகேஷனில் தான் இன்றைக்கி வந்து அந்த நிலம் குறிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, பொதுவாக ஆங்கிலேய ஆட்சி காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கி பட்டியல் சமுதாயம் வந்து ரொம்ப டிப்ரெஸராக இருந்தாங்க. அதை அவங்க அப்படி பார்க்குறாங்க. அதில் வந்து சில வேலை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கும் போது இராணுவத்துக்கு இவங்க தான் அதிகப்படியாக பங்களிப்பு செலுத்துறாங்க. தலித் மக்கள், தலித் மக்கள் குறிப்பாக ரெண்டு ரெஜிமெண்ட் அவங்கள்ட்ட இருந்தது. ஒன்று மகர் ரெஜிமெண்ட், அது மகாராஷ்டிரா, அங்கே இருக்க தலித். ரெண்டாவது ஒரு பெரிய ரெஜிமெண்ட் இருந்ததுன்னா பரையா ரெஜிமெண்ட், அது இங்கே இருக்கக்கூடியவங்களை சேர்ந்து. இப்போ இந்த ரெண்டு ரெஜிமெண்ட்டுமே அவங்களுக்கு இராணுவத்தில் பெரிய பங்களிப்பு செலுத்தினாங்க. அப்போ அங்கே இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க அல்லது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓய்வு பெறும்பொழுது கொஞ்சம் நிலம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேட்டு தான் முதல்ல நிலம் வாங்குறாங்க. அதாவது 1870 அந்த மாதிரி காலகட்டங்களில். அதன் பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நிலம் வேணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உருவாகுது. நமக்கு இந்த நிலம் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நிலங்கிறது ஒரு வாழ்வியலில் ஒரு பெரிய விஷயம், ஒரு முதுகெலும்பு. ஒருத்தனுக்கு 2 ஏக்கர் இருந்ததுன்னா அவன் வந்து ஒரு தெம்பு,
ஒருத்தன் கடன் கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு என்ன இருக்குது கடன் கொடுக்கறதுக்கு, அது ஏதோ எதை வச்சு அவனுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இது உருவாகும். அப்போ ஒன்றும் இல்லாதவங்க எப்படி தர முடியும்? இப்போ நிலங்கிறது ஒரு வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அந்த அடிப்படையில் தான் அவங்க நிலம் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லாத இருக்கிறோம் கேட்குறாங்க. அப்படி வரும்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். அப்போ அப்படி கேட்கும்பொழுது சில இயக்கங்கள் ஒரு மாதிரி சில ஃபாதர்ஸுங்க கூட அது மாதிரிலாம் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபாதருங்க அதுக்கு பேர்லாம் கூட சொல்ல முடியுது. அந்த மாதிரி அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் ஒரு கோரிக்கை வருதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுறாங்க, ஒரு உண்மை அறியும் குழு மாதிரி பண்ணி அதுக்கு எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுங்கன்னு அவங்க வந்து கேட்குறாங்க. எப்போனா 1891 அவங்க கேட்குறாங்க. அதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு இங்கே இருந்த சென்னை ராஜதானியில் அன்னைக்கு செங்கல்பட்டு கலெக்டராக இருந்தவர் JH ட்ரெமன் ஹெரே அப்படின்னு ஒரு வெள்ளக்கார ஒரு கலெக்டர், அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு 17 ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரியை வந்து லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறார். அதை அங்கே இருக்கிற விக்டோரியா மகாராணி மற்றவங்களாம் அதை படிச்சுட்டு அதை பார்லிமெண்ட்டில் வச்சு அதை விவாதிக்கிறாங்க. 1892 விவாதிக்கிறாங்க. அந்த விவாதிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சரி டிப்ரஸ் கிளாஸ் அந்த கிளாஸுக்கு வந்து நாம் நிலம் கொடுக்கலாம். அது எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வேஸ்ட் லேண்டு தரிசு புறம்போக்கு இது மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அந்த தீர்மானத்தை போடும்பொழுதே அவங்க ஒரு 3 கண்டிஷனை போடுறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்லேவ்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது, ஆண்டைகள் வந்து அப்போ வந்து இவங்க அதற்கு முன்னாடி யார்கிட்ட நிலம்லாம் இருந்தது, இவங்க நிலம் வந்து எப்படின்னா ஜமீன்தார் ஃபஸ்ட்டு முதல்ல ஜமீன் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் அவங்கள்ட்ட சில மன்னர்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிகள் கூட குடித்தலைவர்கள் கூட இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஏரியா முழுக்க ஒரு 20 இப்போ கூட 18 அந்த பட்டிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில ஏரியாக்கள்லாம் குழு குழுவாக இருந்தது. அது மன்னருக்கு கட்டுப்பட்டு அங்கே தான் கப்பம் கட்டுறது வழி கொடுக்கறது இப்படி இருந்துகிட்டு இருந்தது. நிலங்கள் வந்து தனி நபர்களுக்கு பெரும்பகுதி இல்லை, நம்ம இண்டிவிஜுவலாக எல்லாமே அந்த இவங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. ஜமீன் அரசு அப்படி கட்டுப்பட்டா இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த ஒருபாடு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு ரயத்துவாரி அப்படின்னு மாற்றுறாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம் போய் ரயத்துவாரி சிஸ்டம் உருவாக்குற ரயத்துவாரின்னா உழுபம் நம்ம விளை நிலம் நம்ம வச்சுருக்கவங்களே நேரடி வரி கட்டலாம். அதுக்கு முன்னே வந்து அப்படி இல்லை, அது வந்து மன்னன் ஒரு நம்ம உழலாம் ஆனால் அது மன்னனுக்கு தான் போய் சேரும். அந்த மண்ணை வந்து வேணா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சிஸ்டத்தை ஒழிச்சுட்டு அதாவது ஜமீன்தாரி ஒழித்து ரயத்துவாரி வந்து ரயத்துவாரிக்கு பிற்பாடு தான் இந்த சிஸ்டம் உருவாகுது. அப்போ அப்படி வரும்பொழுது இந்த 92 3 கண்டிஷன் அந்த நிலத்தை கொடுக்கலாங்கிற கண்டிஷனை போடுறாங்க. 1, இந்த நிலம் 10 இவங்க யாருக்கிட்டையும் விற்கக்கூடாது, அதில் ஏதாவது பயிர் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறது. 2 கண்டிஷன், இதை வந்து விற்கலாம் ஆனால் அடமானம் வைக்கலாம் போக்கியம் விடலாம், ஆனால் வந்து ஒரு தலித்துக்கு தான் செய்ய முடியுங்க, வேறு நான் தலித்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது 2 கண்டிஷன். 3 கண்டிஷன் வந்து இது ஒரு வேளை அப்படி ஒரு நான் தலித்துக்கு இது கை மாறி இருக்குமானால் அல்லது அவங்க எழுதி கொடுத்துருக்காகவோ வித்தாவோ குத்தகை பண்ணியிருக்காவோ தெரிஞ்சுதுன்னா அது வந்து தாசில்தார் என்கொயரி பண்ணி RDO அதில் தலையிட்டு எந்த நஷ்டீடும் இல்லாமல் அந்த நிலத்தை மீண்டும் எடுத்து ஒரு தகுதியான மீண்டும் ஒரு தலித்துக்கு கொடுக்கணும். இதுதான் அந்த 3 கண்டிஷன். இது அன்னைக்கே அவங்க பண்ணிட்டாங்க, அன்னைக்கே ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நிலம் வந்து உடனே அப்போ கொடுக்கல, முதல்ல ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் பிற்பாடு இதுக்கு இந்த நிலம் தான் பெரிய, ஆனால் அந்த பஞ்சமி நிலம் தலித்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கணும், அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை, வேறு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அது மாதிரி கொடுக்கப்பட்டதாக அவங்க வந்து மொத்தம் லாஸ்ட்டாக அவங்க வந்து வெள்ளக்காரர்கள் கொடுத்தது வந்து 45 வரைக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணினது மொத்தம் 12,00,000 அப்படிங்கிறது இது வரைக்கும் புள்ளிவரங்கள் சொல்லப்படுது. இப்படி கொடுத்ததில் வந்து 1902 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா வரலாறுகள் தெரியுது. அதில் 1918 1931 வரைக்கும் மட்டுமே சிலது கொடுக்கறது வந்து 343,000 முன்னாள் IAS சிவகாமியெல்லாம் கூட குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி நிறைய அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த நிலத்தை கொடுக்க கொடுக்க அவங்க கெஜெட்லேயும் ஏற்றி வைக்கிறாங்க. சில கெஜெட் காப்பி வருது, இப்போ கூட நேற்றுக்கு நான் வந்து ஒரு கெஜெட் காப்பி கொடுத்துருக்கிறேன், 1932 கெஜெட் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் 1942 வரைக்கும் தான் இப்போ இங்கே சென்னையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லலாம். ஆக ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க. அப்புறம் அதே மாதிரி ஏரிஜிஸ்டர் இவங்க எப்படி பண்ணால் ஏரிஜ் எல்லாத்துக்குமே மூலப்பத்திரம் ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது ஏ அப்படிங்கிறது, அதான் ஏன்னா 1 ஏரிஜிஸ்டர்னு ஒன்று எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஏரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது பாதை, இது புறம்போக்கு, இது தரிசு நிலம், இது ஏடி கண்டிஷன் நிலம், இப்படிலாம் வரும். அதில் அந்த வகைப்பாடுகள் ஏரிஜிஸ்டரில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க SLR ஒரு காப்பி, RSR ரீசெட்டில்மெண்ட் காப்பி, அப்புறம் வந்து கெஜெட் காப்பி. இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் சர்வே, அதாவது இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். இப்படி 5-6 வகையில் நம்ம நிலங்களை ஐடென்டி பண்ண முடியும். அந்த மாதிரி பதிவு பண்ணிகிட்டே வராங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பதிவு பண்ணப்பட்ட
அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட நிலத்துக்கு பேர் தான் பஞ்சமி நிலம். அது வந்து ஏன் அப்படி வந்ததுன்னா, நான்கு வருணம்னு சொல்கிறது, வருணத்தில் நம்ம சொல்லுவோம் நால் வருணம் நால் வருணம்னு. இந்த நால் வருணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இந்த பஞ்சம், அவுட்காஸ்ட். அப்போ இவங்களுக்கு என்ன பேர் வைக்கும்போது, அஞ்சாவது வருணம், அஞ்சாவதுனா பஞ்ச பஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஐந்தாவது வருணம் அப்படிங்கிறது தான் இதோட இது. சில பேர் வேறு சில அர்த்தங்கள் சொல்லுவாங்க, பஞ்சசீலத்தை ஏற்றவர்கள் அதனால் பஞ்சமர்கள் அப்படி, அது நாமளாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி பஞ்சபூதத்தை ஏற்றவர்கள் பஞ்சமர்கள் இப்படி, அது நம்ம அது அந்த அஞ்சுங்கிற வார்த்தைக்காக பண்ணுறது. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இந்த வார்த்தை வந்ததுங்கிறது, நால் வருணம் நால் வருணத்துக்கு அப்பாற்பட்ட ஐந்தாவது வருணமாக இருக்கிறதுனால இது பஞ்ச் பஞ்சமர்கள் அப்படின்னு வந்தது. அந்த அடிப்படையில் பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் எல்லாம் பஞ்சமி நிலம், அது வந்து அப்படிங்கிறது. அது ஏதோ ஒரு அவங்க கொடுத்த நிலம் மட்டும் அதை தாண்டியும் பலதும் இருக்குங்க. உதாரணத்துக்கு காமராஜர் பேரில் நில ஆதி திராவிடர் நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம் அப்படின்னு 57 சங்கம் இங்கே இருந்தது. அந்த 57 சங்கத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர், ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கொடுத்தாங்க. அந்த நிலத்தை திரும்ப சொசைட்டிலாம் கலைச்சி ஒருபாடு, அதையும் இந்த ஆக்டில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வினோபா வந்து நிலம் கையகப்படுத்தி பெரிய பெரியவங்கள்ட்டலாம் நிலம் வாங்கி திரும்ப அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பூமிதான நிலம்னு பேர். அதையும் எந்த தலித் அல்லாதவர்கள் வாங்க முடியாது, விற்றாலும் செல்லாது. அதுதான் இன்றைக்கி நிலமை. இது இல்லாத காமராஜர் பீல்லே அண்ணாதுறை பீல்லே கொஞ்சம் அவர் இருந்தப்போ கொஞ்சம் நிலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது இதே ஆக்டில் தான் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்த கலைஞர் கொடுத்தார் 2 ஏக்கர் திட்டம் கூட கொடுத்துருக்காரு, அது இந்த ஆக்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது மனைப்பட்டா, இதை தாண்டி எலும்படி மானியம்னு சொல்லாது, இந்த மாடுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த தோல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது பேர் எலும்படி மானியம்னு பேர். அப்புறம் வெட்டி தொழில் செய்வாங்க, அதுக்குன்னு ஒரு ஒதுக்கியிருக்காங்க ஒரு மானியம், அது பேர் வெட்டி மானியம்னு பேர். இப்படி மானியங்களாக கொடுக்கப்பட்டது, இது எல்லாமே இனாமா அரசு கொடுக்கப்பட்ட நிலம். இதெல்லாம் கூட இந்த வகைப்பாட்டுக்கு கீழே தான் வரும். இது யாரும் தலித் அல்லாதவர்கள் வாங்கினா செல்லாது. அப்படிப்பட்ட மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துக்கு பேர், நிலங்களுக்கு பேர் தான் பஞ்சமி நிலம். இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பஞ்சமி நிலம் சார் இருக்கு? இல்லை மொத்தம் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன வந்து ராஜதானியாக இருந்தது, சென்னை ராஜதானி. அப்படி பார்க்கும்பொழுது சென்னை ராஜதானின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹைதராபாத் நிஜாம், இங்கே மைசூர் மகாராஜா, இங்கே திருவிதாங்கூர், புதுக்கோட்டை மகாராஜா, இப்படி கொஞ்சம் இருக்குது. இந்த மகாராஜாக்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொடுக்கப்படலை. ஆனால் பின்னாடி அவங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. புதுக்கோட்டையில் மகாராஜா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் புதுக்கோட்டையில் இருந்திருக்குங்கிறதுக்கு சில ஆவணங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து சென்னை ராஜதானியில் மன்னர்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் 12.5 லட்சம் ஏக்கராக சொல்லப்படுது மொத்தம். இப்போ சென்னையில் உள்ள நிலங்கள் யாருக்கு சொந்தமானதாக இருந்தது? ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த சென்னையில் உழைச்ச மக்களை வந்து வெளியேற்றம் பண்ணுறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது, 2 நாள் முன்னாடி கூட பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நிலம்லாம் இங்கே உள்ள நிலம் யாருக்கானது? இங்கே இருந்த மக்கள் யாராக இருந்தாங்க? இப்போ ரெண்டு வகையாக இருக்காங்க. இப்போ சென்னைன்னு இவங்க வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து சென்னைங்கிறது நம்ம அந்த கோட்டை இருக்குங்கள, அந்த பகுதியில் மட்டும்தான் சென்னையாக இருந்தது. அது இந்த வால்டாக்ஸ் கோட் ரோடு கூட அதிகம் வராது. இந்த யானைக்கவனி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவிலேயே பஞ்சமலை இருக்குங்கிற ஐடென்டிஃபை இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்துடும். ஏன்னா நாங்கள் சில தலைவர்கள் வச்சுருந்தாங்க, எங்களால் அதை உடனடியாக இப்போ நீங்கள் வாங்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு கருப்பண ஐஏஎஸ் எங்களுக்கு தலைவராக இருந்தார், அவர் வந்து நிறைய ஆவணங்களை வச்சுருந்தார். நாங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருந்தார்னா இப்போ அவர் வந்து மெமரி லாஸில் இருக்கார். இப்போ நாங்கள் அதை அவர்கிட்ட வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துருவோம், இல்லைனாலும் எப்படியோ கண்டுபிடிச்சிடணும்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட ஒருத்தட்ட பேசிகிட்டு தான் வரேன். 32 இடங்களில் அன்றைக்கி ஐடென்ட் பண்ணியிருக்காங்க இங்கே சென்னையில் மட்டுமே. அந்த மாதிரி இடங்கள் இங்கே இருந்திருக்கு. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லா சமுதாயமும் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக அதிகப்படியாக இங்கே சென்னையில் வாழ்ந்த மக்கள் தலித்துகள் தான் இது பெரும் பகுதி. அப்புறம் மற்ற சமுதாயமும் இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்ததில் இந்த தலித்துகளாக வாழ்ந்த பகுதிகளுக்கு ஒப்படை செய்யப்பட்ட நிலம் இருக்குது. அன்றைக்கி நிலமாகவும் இருந்தது. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை இருக்குங்களேன், அங்கே மாதிரி தான் டவுனு, மீதியெல்லாம் கிராமம். இப்போ நேற்று ஒரு ஆவணத்தை கொடுத்துருக்கேன் அரசுக்கு. அந்த ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா 1932 கெஜெட் காப்பி, அதில் சைதாப்பேட்டை தாலுக்காவில் இருக்குது, கோடம்பாக்கம் கிராமம்னு இருக்குது, இப்படி தான் அதில் உள்ளே இருக்குது. அப்போ இன்னும் உள்ளே போகவோ எல்லாம் கிராமங்களாக இருக்குது. அப்போ எல்லாமே கிராமங்களாக இருந்து இன்றைக்கி நகரமாக மாறி இருக்கு. இன்றைக்கி நகரத்தை அழகுபடுத்துகிறேங்கிற பேரில் உள்ளபடியே இந்த மண்ணின் மைந்தர்களை இந்த அரசு தூக்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கண்ணகி மாதிரி நேர மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள மிக மோசமான வாழ்நிலையில் தள்ள வச்சுட்டு இங்கே ஏதோ இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய அழகுபடுத்துகிறோங்கிற பேரில் ஒரு அபகரிப்பு நடந்திருக்கு. இது ஒரு நில மோசடியான ஒரு நிலை தான். இது ஒரு மிகப்பெரிய சரியான ஒரு போக்கு இல்லை. இல்லை பெரும்பான்மை சமூகமாக தலித்துகள் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க,
அவங்க நிலம் உள்ளவர்களாக இருந்தாங்களா இல்லை வெறும் இல்லை நிலம் உள்ளவர்களாகவே இருந்திருக்காங்க. இங்கேயே நிலம் வச்சுருந்தாங்க, நிலத்தில் வாழ்ந்துருக்காங்க, நிலத்தில் அவங்க பயணிச்சிருக்கிறாங்க. வெறும் வீட்டுமனை பட்டா மட்டும் இல்லை, நிலமும் இங்கே இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட நிலமும் இங்கே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, இருந்திருக்கு. இப்போது இந்த நிலங்களை மீட்டு கொடுக்க முடியுமா, சாத்தியமா? இது வந்து சட்டத்தின் ஆட்சி. அன்னைக்கு இருந்த சட்டத்தை 1935 திரும்ப ஒரு சட்டம் நம்ம அன்னைக்கு இருந்த இந்திய அரசாங்கம் கொண்டு வருது. திரும்ப அவங்க வெளியே போகிறாங்க இல்லையா 1947 அவங்க போகும்போது, நாங்கள் 1935 போட்ட எந்த சட்டத்தையும் நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணாங்க. அதில் பல சட்டத்தை அவங்க அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் இந்த சட்டமும். அப்போ அன்னைக்கு போட்ட சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறவங்க வந்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கி சட்டம் மீறி இருக்குது, வயலேஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 12.5 ஏக்கரில் இன்றைக்கி அரசாங்கம் எங்களுக்கு புள்ளி உரம் கொடுக்குது. 119,000 ஏக்கர் தான் இருக்கிறதா இன்றைக்கி எங்கிட்ட கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ மீதி என்னாச்சு? அப்போ அதோடலாம் கொடுத்துருக்குறதுல பார்த்தீங்கன்னா மீறப்பட்டிருக்கு அது சொல்கிறாங்க அவங்களே. ஆமாம், உதாரணத்துக்கு நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் அவங்க கொடுத்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 4,557 ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2,000 ஏக்கர் மீறப்பட்டிருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. மீறப்பட்டிருக்குன்னு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம்? அதில் என்ன சொல்கிறது சட்டம்? மீறப்பட்டிருக்குன்னு தெரிய வருமானால் உடனடியாக என்குயரி பண்ணி ஆர்டிஓ அதில் வந்து தலையிட்டு எந்த பிரதிபலனும் இல்லாமல் அதை ரெக்கவர் பண்ணி உரியவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் அதில் இருக்குது. ஏன் சட்டத்தை அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணல? அப்போ என்னென்னா சட்டம் இங்கே வந்து வேலை செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அரசு அதிகாரிகளின் மெத்தப்போக்கு, ஆட்சியாளர்களின் கவனக்குறைவு. சரியாக பண்ணலைங்கிறதா அர்த்தம். அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அங்கே ரெண்டு பேருமே இந்த போக்கில் தான் நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு சில எனக்கு சொல்ல முடியும். இப்போ பண்ருட்டி தாசில்தார் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. நான் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஃபைல் வச்சுருக்கேன், எல்லா மாவட்டத்தும் ஃபைல் போட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு இதை வச்சுருக்கிறேன். தமிழ்நாட்டு லெவலில் ஏற்கனவே நான் தான் கூடுதலாக தகவலை திரட்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். அதுக்கான இயக்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் மீட்டு கொடுத்தது, சில இடங்களில் மீட்க முடியாது, அப்படி தடுமாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தாசில்தார் வந்து இல்லைன்னு எனக்கு தகவல் கொடுக்குறாரு. ஆனால் வேறொரு இடத்துலேருந்து எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. கெஜெட் காப்பியே அப்போ தென்னார்காடு ஜில்லா, அது 1,000,000,000 ஏக்கர் அந்த பண்ருட்டி தாலுக்கா, குறிஞ்சிப்பாடி தாலுக்கா, கடலூர் தாலுக்கா, அது மூணும் சேர்ந்தது அப்போ கடலூர் தாலுக்கா. இன்றைக்கி வந்து ப்ரூஃப் ஆகுது. அப்போ அதிகாரிகள் தப்பாக மெத்தனை போக்கு அல்லது கவனக்குறைவு, அப்போ தன்னுடைய கடமையை அவங்க தவறுறாங்க. அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் வந்து அரியலூர் தாலுக்காவில் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊர் இடையாத்தங்குடின்னு அந்த ஊர் பேர். அதில் 6 சர்வே நம்பர் பஞ்சமலை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஊருடைய ரெக்கார்டை வருது ஏடி அடமானம் அப்படின்னு ஒரு தனியாக ஒவ்வொரு வியோகமும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ஜமாபந்திலையும் இது என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத குறிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து அந்த ஊரில் வந்து வெளியில் வச்சுருக்காரு. நமக்கு தகவல் கொடுக்கும்போது 6 சர்வே நம்பர் கொடுக்குறாரு. அந்த ஊரில் 224 சர்வே நம்பர் இருக்கிறது எனக்கு அங்கே அப்படின்னு கையில் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். அப்போ அதிகாரிகளும் அரசு வேலை செய்கிறவங்களும் அரசாங்க அதிகாரிகள் வந்து இதில் உடன்படவே இல்லை. அதாவது அது என்ன இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லைங்க. ஒரு மணி நேரத்து வேலை இந்நேரம் டக்கு டக்குன்னு எங்கே ரெக்கார்டு இருக்குது என்னென்னு. நேற்றுக்கு நாங்கள் வந்து போயிட்டு உட்காந்து வந்து இந்த கமிஷனில் போயிட்டு நாங்கள் இது பண்ணும்போது அவங்க ரெக்கார்டு கொண்டு வராங்க. 1942 கெஜெட் மட்டும் வச்சுருக்காங்க கையில். நான் 1932 கெஜெட் நான் ஒரு சாதாரணமான எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகள் வராங்க என்கிட்ட இல்லைன்றாங்க. அப்போ என்னென்னா ஒரு சரியான அவேர்னஸ் இருந்திருந்தால் சென்னைன்னாக்க என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையை நான் பார்க்க முடியும். இன்றைக்கி தாம்பரத்தை தாண்டி சென்னை போயிட்டுருக்கு, அதையே நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கி சென்னைங்கிறது இப்போ உங்களுக்கு சொன்னேன் கோட்டை பற்றி மட்டும்தான், மீதியெல்லாம் கிராமம்னு சொன்னால் அப்போ இதோடைய ரெக்கார்டு எங்கே இருக்கும் தேடணுங்கள? இவங்க இந்த சென்னையில் வந்துருக்கக்கூடிய இந்த கட்டடத்திலே தேடிக்கிட்டு இருந்தால் எப்படி வரும்? சுற்று இருக்கக்கூடிய எல்லா அன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டம், அங்கே செங்கல்பட்டில் இருக்கான்னு கேட்கணும்ல. இப்போ நான் வாங்கினது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வாங்கினது, அங்கே தான் சைதாப்பேட்டை வருது, கோடம்பாக்கம் வருது. அப்போ ஏன் இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை? அப்போ அதே அரசு அதிகாரிகளுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் ஒரு ஏதோ நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமே இருக்காங்களே தவிர இதை பற்றிய ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத இருக்கேன். இப்போ அதுக்கு காரணம் அவங்க வந்து இதை பற்றி ஒரு சீரியஸ் அவங்களுக்கு கிடையாது, அதுதான் காரணம். இப்போ வந்து நிலம் இல்லாதவர்களாக தலித்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, மற்ற சமூகம் எல்லாருமே நிலம் வச்சுருந்தாங்களா? எல்லாருக்கிட்டுமே நிலம் இருந்தது, அவங்கள்ட்டே இருந்தது. பார்ப்பனர்கள்ட்ட இருந்ததா? பார்ப்பனர்கள்ட்ட இருந்தது. அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர்கள் எப்படின்னா மற்ற சமூகத்துக்கு இருந்ததை விட பிள்ளைமார்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் அதிகப்படியாக அரசு அதாவது நிர்வாகத்தோடு தொடர்புடையவங்களாக இருந்தாங்க. அன்றைக்கி வந்து பிள்ளைமார்னு சொல்கிறது அவங்க தான் ஆளுமை புரிந்தவர்களாகவும் அரசோட ஒரு நல்ல இணக்கம் உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. அதிகப்படியாக என்ன சொல்லப்போனால் கர்ண முன்சிப்னு அன்றைக்கி பேர் கணக்கு பிள்ளை. இப்போ யாருன்னா கணக்கு பிள்ளைனா பிள்ளை அவர் தான் கணக்கு பிள்ளையாக இருப்பார் அந்த ஊரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்க பிள்ளை
பிள்ளைங்கிறது அந்த வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு பேர். அவர் கணக்கராக அவர் தான் இருந்திருக்காரு. அப்போ அரசோட அதிகாரியாகவே இருந்திருக்காரு. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி அது. அவர் சொல்கிறது தீர்ப்பு வந்திருக்கு முன்சிப்புனே பேர் அவங்களுக்கு. அப்போ கிராம முன்சிப்பு பிள்ளைமார்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க பிராமணர்கள் இருந்திருக்காங்க. பிராமணர்களுக்கு நிறைய அரசாங்கமே, அதாவது மன்னர்களே நிறைய நலம் கொடுத்தது வரலாறு இருக்குது. அதுவும் முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு மன்னர் இருந்தான். அவன் கண்ணு கேட்டு தூரத்தை வந்து பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததாக கூட வரலாறு இருக்குது. அப்போ எல்லாருக்கிட்டையும் நல்லா இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தா தலித் சமூகம் மாதிரியே பல சமூகம் வந்து இன்றைக்கி நிலம் இல்லாமல் தான் இருக்குது. அவங்க நிலமும் அப்போ பிடுங்க தான் போட்டிருக்கா? அவங்க நிலம் பிடுங்க இந்த இது ஒரு வகை. இன்னொரு வகையில் அவங்க நிலங்கள் வந்து பிடுங்கப்பட்டிருக்கிறதோடுங்கிறத விட வறுமையால் இவ்வளோ இப்போ தலித் அளவுக்கு சமுதாயமும் இருக்காங்க. இப்போ அவங்க நிலம் கூட வந்து அது மாதிரி வந்து ஏழ்மையில் ரொம்ப குறைச்சலான இதுக்கு விட்டுட்டு போனது, சில பேர் ரொம்ப வறுமைக்கு வந்து விட்டுட்டது, அப்படி கூட இருக்கலாம். அதனால் வந்து நம்ம அந்த சமுதாயத்தெலாம் வஞ்சிக்கப்படவே இல்லை, அவங்களாம் சரியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில சமுதாயங்கள் நிலங்கள் இழந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வடக்கு பகுதியில் பார்த்திங்கனாக்க வன்னியர்கள்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அது இந்த பகுதியில் பெரும்பான்மை. அது வட மாவட்டங்களில் பறையர்களும் வன்னியர்களும் தான் ஜாஸ்தி. வன்னியர்கள் ரெட்டியார்கள்ட்ட புள்ளம்மார்கள்ட்ட அவங்க போய் அடிமை வேலை செஞ்ச வரலாறுகள் உண்டு. அப்போ அவங்களும் நிலம் இல்லாத வறுமையில் வாழ்ன ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களும் கூட சில இடங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. இப்போது கோவில் நிலங்கள் இருக்குது, கோவிலுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் சொத்து இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுலேயும் பஞ்சமி நிலம்லாம் இருக்கா வாய்ப்பு இருக்கா? கோவில் நிலத்துக்கும் பஞ்சமி நிலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா கோவில்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த கேள்வி எழுது. இல்லை, அதாவது எப்படின்னா கோவில் நிலங்கள்ங்கிறது பெரும்பாவது இண்டிவிஜுவலாக இருந்தாங்கள்ல, இப்போ இந்த பிள்ளை மாதிரி இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அவங்க வந்து தானமாக கொடுத்ததா இருக்குது. ஒருவேளை அதில் இருந்தாலும் இருக்கலாம் நம்ம, ஏன்னா அது வந்து கோயில் நிலத்துக்குள்ளேயே பஞ்சம் நிலம் வருதா அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது குறைச்சல். ஏன்னா அவங்க முதல்ல ரிசர்வ் பண்ணி வச்ச நிலத்தை தான் தலித்துகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது வேஸ்ட் லேண்டாக முதல்ல இருந்து பாருங்கள், தரிசு அந்த மாதிரி. கோயில் நிலம் அதில் வராது. ஏற்கனவே இவங்க வச்சிருந்த நிலத்தை தான் கோயிலுக்கு தார வார்த்துருக்காங்க. அப்போ அந்த நிலம் வேறு, இந்த நிலம் வேறு. அதில் ஒன்று ரெண்டு ஏதாவது மாற்றம் இருந்தால் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போது நம்ம இப்போது பூதாகரமாக அடிச்சுட்டு இருக்க இந்த பிரச்சனையை பேசலாம். முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கா? முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலம் தான். எங்களுக்கு வந்து 32 இடங்களில் இங்கே சென்னையில் ஐடென்டி பண்ணியதாக இப்போ நான் அண்மையில் கூட சொன்னாங்க. ஏற்கனவே நாங்கள்ல போராட்டங்கள்லாம் நடந்தப்போ சொன்னது அந்த இடத்துல முரசொலி அலுவலகத்தை பற்றி பல தடவை பேசியிருக்கிறோம். எல்ஐசியே இதே வருது, அந்த இது பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. இப்படி வந்து பல இடங்கள் வந்து என்னென்ன இடங்கள் இன்னும் ஐடென்டி இருக்குது, அதாவது இன்னும் நிறைய இடங்கள் சொல்லப்படுது. நான் இன்னும் உங்களுக்கு இப்போ இது சொன்னேன்ல, இந்த சவுகார்பேட்டை ஏரியா, இப்படி ஒவ்வொரு ஏரியா என்ன 32 இடங்கள் சொல்லப்படுது. அதை நான் எடுத்துருவோம். அப்போ அந்த இடங்கள் எல்லாமே பஞ்சமி நிலத்தது உள்ளே வருது. அதனால் முரசொலி இடமும் பஞ்சமி நிலங்கிறதுல ஐடில்ல. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த இடத்துல 1973 வரைக்கும் ஒரு விடுதி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த பகுதியில் வந்து அந்த ஏரியாவில் வந்து திமுகவை சேர்ந்த ஒரு சிவசங்கரன் ஒரு எம்பி இருந்திருக்கார். அவர் அந்த இடத்துல வந்து இரவு பாடசாலை நடத்திருக்கார். அது அரசு நிலமாக இருந்து அந்த இடத்துல இவர் வந்து நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கார். இப்போ ஸ்லம் போர்டு, இது அம்பேத்கர் ட்ரஸ்ட்டு, அப்புறம் வந்து சென்னையினுடைய துணை மேயர், இப்படிலாம் அவர் பொறுப்பில் இருந்திருக்கார். அப்போ இருந்தப்போ அந்த பகுதி வந்து தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி. அதில் இவர் என்ன பண்ணுறார், பொது சேவைக்காக அந்த இடத்த முதல்ல பயன்படுத்திருக்கிறார் அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் விசாரித்த வகையில் தெரிய வருது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஹரிஜன நல விடுதி, மாணவர் விடுதி அங்கே நடந்திருக்கு. அந்த ஹரிஜன நல மாணவர் விடுதிக்கு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை விட்டுட்டு அதில் ஒரு கல்லூரி மாணவர்களையும் தங்க வச்சுருக்கிறாங்க. 1972-73 காலகட்டங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தங்கி படித்தவர்கள் இருக்காங்க. படித்தவங்க அதில் அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க இந்த இப்போ இங்கே இருக்க சென்னையில் இருக்காங்க நண்பர்கள். இப்போ அம்பேத்கர் பிரியன்னு இப்போ ஒருத்தருக்கார், ஒரு தலித்து ஆக்டிவிட்டிஸ் தான் இப்போ இங்கே இருக்கார், என்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கார். நான் அந்த அதில் படித்தேன் தம்பி, எவன் இல்லைன்னு சொல்லுவான், சொல்லு எவன் எவிடென்ஸே இல்லைக்கிறானா அப்படின்னு இப்போ நீ கொதிக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் அதில் படிச்சிருக்காரு. அப்போ ஏறக்குறைய அந்த அரிஜினால மாணவர் விடுதி, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அங்கே படித்தது 73 வரைக்கும் இருந்ததுங்கிறதுக்கு எவிடென்ஸ் இருக்குது. அவங்க மறைக்கிறாங்க, இப்போ அதை எடுக்க சொல்லியிருக்காங்க, நான் அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கு அதே மாதிரி தான். அப்போ அதுக்கு பிற்பாடு 74 பிற்பாடு சில டிரான்சாக்ஷன் நடந்துருதா தெரியுது. அப்படி வரும்பொழுது ஆக்சுவலாக அது வந்து செல்லாது இல்லை, வேறு யார் வாங்கினாலும் செல்லாது.
அது அதுக்கு முன்னே வந்து அது வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. அது வந்து நீங்கள் குடிசைக்காக ஒதுக்கியிருக்கலாம், நிலங்கள் பயிரிடறதுக்கு ஒதுக்கியிருக்கலாம். ஆக எப்படி இருந்தாலும் அந்த ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது தலித்துகளுக்கு. அது வேறு யார் வந்து பட்டா போட்டாலும் யார் இது வாங்கினாலும் அது செல்லாது. அந்த அடிப்படையில் முரசொலிக்கும் செல்லாது. உங்களிடம்தான் போதிய ஆதாரம்னு சொல்லி தாரஸ் பாரதி சொல்லியிருக்காரு. உங்களிடம்தான் ஆதாரம் காமிக்கிறது வந்து நீங்கள் டைம் கேட்டிருக்கீங்க, அவங்க எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போவே நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் அப்படின்னு தாரஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பொதுவாக வந்து அசுரன் படம் அது போனது, அதில் வந்து ஒரு அண்ணன் ஸ்டாலின் போய் அந்த படத்தை பார்த்தது, அது அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. இதில் வந்து பேட்டி கொடுத்ததை விட உடனே அவர் ஐயா ராமதாஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நீங்களே அதுக்கு முன்னுதாரணமாக நின்று நீங்கள் வச்சுருக்க முரசொலி நிலத்தை விட்டுருங்களேன்னு இவர் சொல்ல, அதில் தான் சூடு கிளம்பி அவர் அண்ணன் ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக போய் இப்படி நிரூபித்தா நான் பொது வாழ்க்கையிலேருந்து வெளியேறுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போய் சொல்லி, அதோடல அவர் சொன்னதோடு தாண்டி ஒரு பட்டா வேற வெளியிட்டார் இல்லைங்களா, 1985 அந்த பட்டா வாங்கினது. இன்னும் சொல்லப்போனால் 74 டிரான்சாக்ஷன் ஆனதுக்கு 85 தான் பட்டாவே வாங்கப்பட்டிருக்குங்கிறது தெரியுது இப்போ ஒரு அளவுக்கு. அப்போ இந்த இடத்த அவர் காட்டிட்டார். அப்போ இதிலிருந்து தான் மூணாவதாக நான் அதில் உள்ளே வந்தேன். இல்லை ராமதாஸ் ஐயா சொன்னது உண்மைதான், அதனால் அண்ணன் இவ்வளோ தூரம் கோவப்படுறது தப்பு, அவர் வந்து இந்த 85 பார்க்க முடியாது, முன்னாடி ஏ ரிஜிஸ்டரு 1922 ஏ ரிஜிஸ்டரு இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க மூலப்பத்திரம்னா எதுவுமே மூலம்ன்றது இருக்கு, நான் வாங்கினதுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு மூலம், அவருக்கு அது மூலம், அப்படி செய்யினா போகும் இல்லைங்களா. அப்போ ஏறக்குறைய நமக்கு பார்த்தா எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதோ அதுதான் மூலம், எது மூலத்தை இவங்க வெளியிடுவாங்க போகிறாங்கன்னு தெரியல. நான் வாங்கின அந்த இதுதான் அது செல்லாதுன்னு சொல்கிறமே அப்படி வாங்கினது. அப்போ மூலம்னு சொல்லி எங்கே, நான் 1922 ஏ ரிஜிஸ்டருக்கு வாங்க, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கெஜெட்டுக்கு வாங்க, எஸ்எல்ஆருக்கு வாங்க, ஆர்எஸ்ஆருக்கு வாங்க, அதெல்லாம் ஆய்வு பண்ணால் தான் இந்த நிலத்தை பற்றியே தெரியும். அப்போ இதெல்லாத்தையும் தெரியாதே நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அதுக்கு முற்பாடு அது சூடாகி ஒரு மாதிரி வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம், அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணாங்க, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அவர் சொல்லலை. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, இது தலித்துகளுக்கு உரிய நிலமாக சொல்லப்பட்டு இன்றைக்கி அந்த பிரச்சனை நடக்குது. எனவே ஆணையம் இதில் கவனம் எடுத்து இதை செய்யுங்க. மற்றபடி அவர் ஒரு பெரிய அளவுக்கு உள்ளே போகலை, அவருக்கு அந்த தகவல் தெரியுதா அல்லது இதை பற்றி என்ன புரிதல் இருக்குது அது வந்து வேறு. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த விஷயத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் நீங்கள் தலையிடுங்க, அது என்னன்னு கண்டறிஞ்சு ஒரு சரியான சொல்யூஷனை கொடுங்கன்னு தான் அவர் சொல்கிறார். இது முரசொலி வந்து பஞ்சநலமா இல்லையா அதை பற்றிலாம் ஒரு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நீங்கள் தீர்த்து வைங்கன்னு மட்டும் அவர் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு நான் ஒரு முறையான மனு கொடுக்குறேன் ஆணையத்துக்கு, என்னென்னா இது வந்து பஞ்சமி நிலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய சரியானது தான், அதில் அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணுறாங்க, உண்மையை வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சென்னையிலே அவங்க இல்லை பஞ்சவளன்னு சொல்கிறாங்க, ஆனால் சென்னையில் பஞ்சவளம் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்புறம் அப்புறம் உள்ளே போவோம் அடுத்தடுத்தது. அப்புறம் ஏற்கனவே இருந்த தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, முரசொலி அலுவலகம், எல்ஐசி, இது மாதிரி பல இடங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுவும் அதுக்கு சேர்ந்தது தான் வரும். ஆகையினால இதுக்கு கவனம் செலுத்தணும். நான் வந்து ஒரு மனுவை கொடுத்தேன். இந்த அடிப்படையில் என்னையும் சீனிவாசனையும் மனுதாரராக ஏற்று ஆணையம் நேற்று விசாரணை பண்ணிச்சு. அதே மாதிரி முரசொலி அறக்கட்டளை சார் அந்த அஞ்சுகம் பதிப்பகம் அறக்கட்டளை சார்பாக அவர் பாரதி ஐயா அவரும் வந்திருந்தார், அவருடைய வழக்கறிஞரும் கூப்பிட்டு வந்தார். உள்ளே போனோம், முதல்ல அதிகாரிகளை வந்து விசாரித்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அந்த அதிகாரிகளை விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 1942 கெஜெட் வரைக்கும் காட்டி இங்கே உள்ள சென்னையில் எந்த விதம் பஞ்சம் நிலைமை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற செய்தியும், விடுதி இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லைங்கிறது ரெண்டுமே இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க பேந்த பேந்தன்னு. அப்புறம் ரெண்டாவதாக நாங்கள் போனோம், அப்போ ஆணையத்தில் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் என்ன இது மாதிரி சொல்ல வரீங்கன்னாரு. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு ரெண்டாவது, ஃபஸ்ட்டு முரசொலி பற்றி என்ன சொல்ல போகிறீங்கன்னாரு. சார் நான் முரசொலி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், சென்னையிலே பஞ்சம் நிலைன்னு இல்லைன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, சென்னையில் இருக்குங்கிறதுக்கு நான் எவிடன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு 1932 கெஜெட் காப்பியை கையில் கொடுத்துட்டேன். அப்படியே அப்படின்னு இப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக என்னங்கன்னு உடனே கூப்பிட்டு கேட்டார். அவங்களுக்கு இது தெரியல, இது எங்களுக்கு தெரியல, அப்போ அது தேடுறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே விடுதி இருந்ததுக்கு அப்படிங்கிற செய்தி அப்போ நான் சொன்னேன், 73 இறுதி வரை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அரசு அதிகாரிகளுக்கு எந்த தகவல் இல்லாதால நாங்கள் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க இதெல்லாம் தேடுறதுக்கு
ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு அரசு அதிகாரிகள் தான் டைம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்கல, நாங்கள் கேட்கல. ஆனால் ஆர்எஸ் பாரதி வந்து முரசொலி அவர் உங்களை தானே சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆர்எஸ் இல்லை 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 நாங்கள் இன்னும் ஆதாரம் கொடுக்க ரெடியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாத்துக்கும் இதாக இருக்கோம். அரசு அதிகாரிகள் தான் தள்ளி வச்சு, அரசு அதிகாரிகள் தான் கேட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. எங்களுக்கு என்ன உதாரணத்துக்கு விடுதி ஒரு விடுதி நடந்ததுன்னா அவர் கேட்டார், ஒரு விடுதி நடந்தால் கிராண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வாடகை கட்டில் இருந்தால் கூட வாடகை கொடுத்துருப்பாங்க, சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா இனாமவே என் இடத்துல நடத்தீங்கன்னா கூட எந்த இடத்துல நடந்ததுங்கிறதாவது அவங்க ஐடென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கும்போது ஒரு விடுதி நடந்தது எதுவுமே தெரியலன்னு சொன்னது எப்படிங்க அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்போ அரசு அதிகாரிகள் தான், கலெக்டரு, ஒரு வெல்ஃபேர் டைரக்டர், அவங்க ஆஃபீஸர்ஸு, அதே மாதிரி செக்ரட்டரியேட்டில் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் அதை டைம் கேட்கல, நாங்கள் இதுக்கு சொல்யூஷன் தான் கேட்டுட்ருக்கோம். இதை தாண்டி இன்னும் ஐடென்ட் பண்ணுங்கள், இது உண்மைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு நாங்கள் அதிகாரிகள் தான் கேட்க சொன்னோம். இதுக்கு அடுத்து மூணாவதாக முரசொலி ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்திருந்தாங்க. ஒரு அண்ணனும் இன்னொருத்தர் ஒரு வழக்கறிஞர் வந்தாங்க. ஒரு அண்ணன் கூட பேசல அதிகமாக, ஒரு வழக்கறிஞர் வந்து பேசினார். என்னென்னா ஆணையத்துக்கு இதை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அவர் வேறு வந்து முரசொலிக்கு உள்ளவே போகல, அவர் இது முரசொலி பஞ்சம் நிலமா பஞ்சம் நிலையாங்கிறத பற்றிக்கே உள்ளே போகல. ஆணையத்துக்கு விசாரிக்கிறதுக்கு இது அதிகாரம் இல்லை. அதுக்கு சில சைட்டேஷன் கவர்மெண்ட்டோட அந்த இதெல்லாம் பற்றி ஒரு சைட்டேஷன்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாரு. அது ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அது அவங்க அரசு தான் முடிவெடுக்கும். பட் அதை அவர் கொடுத்துருக்குறாரு. இவ்வளவு தான் அங்கே நடந்தது, அங்கே வேறு எதுவுமே நடக்கலை. அவர் எதை சொல்கிறாரு வந்து உடனே முகத்திரை கிழிக்கணும்னு சொன்னதார் முத நாள். இப்போ வந்துட்டோம், அது வந்து எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து அதுக்கு டைம் வாங்கவே இல்லை, அரசு அதிகாரிகள் டைம் வாங்கியிருக்காங்க. ஒன்று இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தலித்துகள் பேரில் ஒரு பெரிய அளவுக்கு அக்கறை உள்ள கட்சியாக, நான் எல்லா கட்சியுமே அனலைஸ் பண்ணிடுவேன், நான் ஒன்று ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இதாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதில் இருக்கேன், ஆனால் அதுக்கு கூடுதலாக பண்ணுறேன். ஆனால் பொதுவாக வந்து திமுகவுக்கு ஒரு 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 ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கியிருக்குங்கிறத சொல்ல பதிவு பண்ண வரேன். இதே ஆணைய எஸ்சிஎஸ்டி ஆணையம் 18/2/2010 காம்லே, இதே பொறுப்பில் இப்போ முருகன் இருக்கார் இல்லைங்களா, அதே பொறுப்பில் இருக்கக்கூடிய காம்லேன்னு சொல்லி ஒருத்தர் 2010 இங்கே வரார். 18/2/2010 அவர் வந்து இங்கே ஆய்வு பண்ண வரார். வந்துட்டு ரெண்டு நாள் இங்கே சுற்றி போய் இது பண்ணிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு குறிச்சிட்டார், கோவப்பட்டார். நான் வந்து அது பேட்டி கொடுக்குறாரு, உடனே பத்திரிகையாளத்தை கூப்பிட்டு நான் இது வந்து சமூக நீதி காத்த மண் நினச்சிட்டு வந்தேன், ஏன்னா பெரியார் இப்படி இப்படி பெரிய ரீஃபார்மெல்லாம் இருக்கிற மண் இது, அப்படிப்பட்ட மண்ணில் உள்ளபடியே ஒரு நல்ல இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பெரிய அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் வந்தது எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் காம்ப்ளன் பிளான், சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை அப்படியே எடுத்து இலவச டிவி கொடுத்துட்டு மனம் போன போக்கில் செலவு பண்ணுறீங்களே, இது என்ன அநியாயம் அப்படின்னு கொதிச்சு அன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த நிலத்தை என் கூட வந்து அப்படி அபகரிச்சுட்டு அதுக்கு வந்து அவங்க இருந்து விட்டு கொடுத்தது, நான் தார்மீகமாக ஒரு முன்னே இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எங்களை எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு ஆளாகிருக்கீங்க, இப்பவும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிருக்கீங்க. அப்போ தொடர்ந்து இதே மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. தலித் மக்களுக்கு விரோத போக்கில் தான் அது நடக்கிறது மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகன்றீங்க, இப்போ உங்கள் ஊர்க்காரரே தானே கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்காருங்க, ஆர் ஆசா இருக்காரு, அவர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறது, அவர் ஒரு மினிஸ்டராக இருந்திருக்காரு, அதெல்லாம் வச்சு அழகு பார்த்து இல்லை, அவரால் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு தலித்துகள் பயன்பட்டதா இல்லை, அவர் உள்ளே போய் இப்போ இருக்காருனாக்கா இப்போ நான் வந்து பிஜேபியில் இருந்தாலும் தலித்துகளுடைய நலனுக்காக நான் குரல் கொடுக்குறேன். ஏன்னா வந்து பிஜேபி ஒன்றும் பெருசாக, ஏன்னா அது பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அந்த மக்களை பாதுகாக்கிறது தான் கட்சியை தவிர மக்களுக்கு எதிரான வேலைகள் செய்கிற கட்சி இல்லை. அப்போ அந்த நிலையில் வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காருன்னா அந்த மக்களுடைய நலனுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கும் கூட வந்து ராஜா வந்து பஞ்ச நிலமா இல்லையாங்கிறது இது வரைக்கும் சொல்லலையே, வாய் திறக்கவே இல்லை, அதனால் அவரு எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது. உங்களை சப்போர்ட்டாக தான் ராஜா, வாய் திறக்கல. இப்போ ஆணையம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அவங்க வைக்கிற வாதம் கரெக்டு தானே? இப்போது ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு கமலாலயம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது, ராமதாஸ்கிட்ட 1000 ஏக்கர் இருக்குது அதுவும் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது, அதெல்லாம் போய் விசாரிப்பீங்களா அப்படின்ற கேட்குற கேள்வி கரெக்டு தானே? இப்போ முரசொலியிலும் பஞ்சமி நிலத்திலாம் இருக்குன்னா நான் ஏன் உங்ககிட்ட காமிக்கணுன்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே? இல்லைக்கா, ஒரு குற்றச்சாட்டு வந்ததை நீங்கள் முதல்ல சொல்லணும், அதுக்கு மறுப்பு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே பிரதமரோட வீடே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது அப்படின்றாங்க, அப்போ போய் பிரதமர் வீடை செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இல்லை கொடுக்கட்டும், அது தப்பு இல்லை, கேட்கலாம்,
எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, ஜனநாயகத்தில் நீங்களும் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்ததுக்கு பிற்பாடு வந்து அதுக்கு ஏட்டி போட்டி சொல்கிறது, ஏன் நீங்கள் முதல்ல அதெல்லாம் எழுப்பிக்கலாம்ல? ஏன் எழுப்பலை? ஒரு விஷயம் வந்தவுடனே இப்போ நம்ம சொல்லுவோம், ஒருத்தவங்களை வந்து அசிங்கமாக நீ இப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீயும் இப்படி தானே, நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி தான் இது இருக்கே தவிர, ஒரு வாதத்துக்கு தான் இருக்கே தவிர, ஒரு விஷயபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அது இல்லைங்கிறதான். இப்போ ராமதாஸ் ட்விட் போட்டப்போ ஸ்டாலின் அமைதியாக இருந்துருக்கணுன்றீங்க, இல்லை அதை தட்டி கழிக்காமல் சவால் இட்டு இருக்கக்கூடாதுன்றீங்களா? ஆமாம், அவர் இல்லை இருந்திருக்குன்னு இருந்தால் இல்லையாங்கிற எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அப்பா காலத்தில் நடந்த விஷயம், இவர் அண்ணன் வந்து ஏன் அதுக்கு வந்து அவ்வளோ கோவப்பட்டு சொல்லணும், தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண உடனே நாங்கள் தெரியலன்னா இல்லை, அவர் சொல்கிறதுங்கிறது வந்து ஏதோ தெரியல, அவர் ஐயா வந்து சொல்கிறாரு, இது வந்து உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடலாம். அதுக்கு ஒருபடி மேலே போய் வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கையை நான் இழக்க தயாருங்கிறது, அதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டம் போய் ஒரு பட்டாவை போய் 85 பட்டாவை காட்டினது, இதெல்லாம் ஒரு அவருடைய அந்த போக்கில் வந்து அவருடைய அந்த இதுக்கு தலைமை பண்புக்கு சரியாக இருக்கலைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்களே சொன்னீங்க 32 இடம் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் எல்ஐசி. திருமாவளவன் வந்து 1.5 லட்சம் ஏக்கர் இந்தியா முழுக்கோ தமிழகம் முழுவதுமோ பஞ்சமி நிலம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி எல்லாமே இருக்கும்போது முரசொலியை மட்டும் நீங்கள் கேட்குறது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இல்லையா? பாஜக அதிமுகவோட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இல்லையா? இல்லை, இதை முரசொலி இருந்ததுன்னு நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நான் இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணலை. ஒட்டுமொத்த மக்களுக்காக ஒட்டுமொத்த நிலத்தமிழ்க்கு தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காரணை தான் ஆரம்பிச்சது, செங்கல்பட்டு மாவட்டம் காரணியில் ஆரம்பிச்சது, தமிழ்நாடு முழுக்க இதுக்கான போராட்டங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கும் ஒரு நாள் கூட முரசொலியை விட்டுக்கொடுன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறது இதுவரைக்கும் இல்லை. எங்கேருந்து வருது? நீங்கள் பண்ணினதுலேருந்து தான் வந்தது. நீங்கள் போய் படம் பார்க்க, அந்த படத்தை பார்த்துவிட்டு நல்லா இருக்குன்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தால் கூட இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் படம் பார்த்து விட்டு இது பாடம்னு சொல்ல, டாக்டர் ஐயா அதுக்கு போய் பாடம்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நிலத்தை விடுங்கன்னு சொல்ல. அப்போ எங்கேருந்து வந்ததுன்னா ஐயா தான் முதல்ல இது பஞ்சம் இல்லைன்னு அவர் தான் முதல்ல ஐடென்ட் பண்ணி சொல்கிறார். அப்போ அங்கேருந்து தான் பிரச்சனை துவங்குது. எந்த தலித் இயக்கம் மாதிரி எதாவது பண்ணியிருக்கா? இல்லையே. நாங்கள் முதல்ல இப்போ என்னென்னா இந்த பிரச்சனை வந்த பிற்பாடு எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வெளியே வந்துருச்சு. அப்போ பஞ்சம் நிலத்துக்கு ஒரு உயிரூட்டம் வந்திருக்கு, அது இங்கேருந்து துவங்கியிருக்கு. அதை நான் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து தான் எங்கே தோங்கிருந்து தோங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் போக முடியும். நான் ஒரு விஷயம் வந்துருச்சு, வந்த சில விஷயத்தில் தான் நாங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ தலித் இயக்கங்களும் அவேர்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ திருமா வந்து அப்படி வராரு, வந்துடுவார். ஏன்னா அவருக்கு இது வந்து தலித் மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய அமைப்பினுடைய தலைவர், அவரும் நிச்சயமாக இதுக்கு வந்து பங்களிப்பு செலுத்தி ஆகணும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக அவருக்கும் இதுக்காக வந்து நிற்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தலித் இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா நிறைய வந்திருக்காங்க. நேற்றுக்கு வந்திருந்தாங்க, நேற்றுக்கு வந்து தாதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் வந்திருந்தார். அதே மாதிரி எரிமலை ராமச்சந்திரன் வந்திருந்தார். பறையர் பேரவையிலிருந்து சிவகுரு வந்திருந்தாங்க. இப்படி பல தலைவர்கள் நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க. அவங்க இனிமேலுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே அவேர்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ முரசொல நிலம் எல்ஐசியில் இருக்க நிலம் மீது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் மீட்டுருவீங்க? அதாவது கண்டிப்பாக அதை நோக்கி நகரும். அதாவது வந்து சட்டம் தன் கடமை செஞ்சால் மீட்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நோக்கி நாங்கள் ஒரு பெரிய அழுத்தம் கொடுப்போம். அதையும் தாண்டி தமிழக அரசு சரியாக செய்யலைன்னா கவர்னர்கிட்ட நாங்கள் போவோம். கவர்னரும் இல்லைன்னா கவர்னர்கிட்ட அடுத்ததுனாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம். இப்போ நீங்கள் இருக்கிற கட்சி தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.